ஹாய், கம்ப்யூட்டர் கேட்சி நோட்ஸில் லாஸ்ட் கிளாஸில் பேசிக் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் பார்த்தோம். அதில் வந்து இன்புட் யூனிட், மெமரி யூனிட் பார்த்தோம். இப்போது இந்த செஷன் அதோட கண்டினியூஷன் சிபியு அண்ட் ஏஎல்யூ பார்க்க போகிறோம். அதாவது மெமரி சி இன்புட் யூனிட், மெமரி யூனிட், அவுட்புட் யூனிட், ஏஎல்யூ அண்ட் அவுட்புட் யூனிட். அதாவது பேசிக் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷனில் அதில் வந்து இன்புட் யூனிட், மெமரி யூனிட் பார்த்துட்டோம். இப்போ இந்த கிளாஸில் வந்து சிபியு அண்ட் ஏஎல்யு பார்க்க போகிறோம். சிபியுன்னா என்ன? சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இதுதான் பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம். அதாவது கம்ப்யூட்டரில் எல்லா காம்போனன்ட்ஸும் இதான் கண்ட்ரோல் பண்ணுது. இதோட ஆப்ரேஷன்ஸ் என்னலாம்? சிபியோட ஆப்ரேஷன்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மெமரியிலேருந்து ஃபெச் பண்ணும், டிகோடிங் தி இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது பர்டிகுலர் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணும், இன்டெலிஜுவல் லாங்குவேஜ் இல்லாட்டி அனலைஸ் அண்ட் இன்டரப்ட் பண்ணும், அந்த மாதிரி பர்டிகுலர் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணும். அப்புறம் எக்ஸிக்யூட்டிங் தி இன்ஸ்ட்ரக்ஷன், ஒன்று ஒன்றா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ரிசல்ட்டை வந்து மெமரிக்கு சென்ட் பண்ணிடும் அகெயின். இதுதான் சிபியோட மெயினான ஃபங்க்ஷன்ஸ், ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன. அப்புறம் மெயின் காம்பனன்ட்ஸ், சிபியோட த்ரீ மெயின் காம்பனன்ட்ஸ் என்னென்ன? அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட், சியூ கண்ட்ரோல் யூனிட், அண்ட் த ரெஜிஸ்டர்ஸ். இதெல்லாம் தான் காம்பனன்ஸ்னு சொல்லுவோம், சிபியோட காம்பனன்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட், அதாவது ஏஎல்யு பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஏஎல்யூனாலே அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறது. அதாவது அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்னால் என்னென்ன? அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் சொல்லுவோம். லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ்னால் என்ன சொல்லுவோம்? அதாவது கிரேட்டர் தேன், லெஸ் தேன், ஈக்குவல் டு, அதாவது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணுறதுக்காக, நாட் ஈக்குவல் டு, ஷிஃப்ட் லெஃப்ட், ஷிஃப்ட் ரைட், இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அந்த ஆப்ரேஷன்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். லாஜிக் கேட்ஸ் சச்சஸ், அதாவது அண்ட் ஆர் நாட் அப்படின்னு லாஜிக்கல் கேட்ஸ், அதாவது மூணு சொல்லுவோம். அந்த லாஜிக்கல் கேட்ஸ், அதாவது நிறைய லாஜிக்கல் கேட்ஸ் இருக்குது. இப்போ இந்த லாஜிக்கல் கேட்ஸ் இதெல்லாமே, இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ஏஎல்யூ தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. தென் கண்ட்ரோல் யூனிட். கண்ட்ரோல் யூனிட் என்ன? கண்ட்ரோல் சி ஃப்ளோ ஆஃப் டேட்டா அண்ட் ஆப்ரேஷன்ஸ். அப்புறம் இதுவும் அதே மாதிரி ஃபெச்சஸ் பண்ணும், இன்ஸ்ட்ரக்ஷனை டீகோட் பண்ணும், அப்புறம் டிரான்ஸ்மிட் தி கரஸ்பாண்டிங் சிக்னல்ஸ் டு ஏஎல்யூ, அதாவது ஏஎல்யூக்கு இது சிக்னல்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். கண்ட்ரோல் யூனிட் யூசஸ், இது என்ன யூஸ் பண்ணுன்னா ப்ரோக்ராம் கவுண்டர் ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணும் ஃபார் ரிட்ரைவிங் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி எக்ஸிக்யூட்டட். ஓகே, இதுதான் வந்து, அதாவது ப்ரோக்ராம் கவுண்டர்னாலே அதோட மீனிங் என்னென்னா நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்ட்டு இது ரிட்ரைவ் பண்ணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அந்த கண்ட்ரோல் யூனிட் வந்து அந்த ப்ரோக்ராம் கவுண்டர் யூஸ் பண்ணிக்கும், அதாவது ப்ரோக்ராம் கவுண்டர் ரெஜிஸ்டர்ஸை யூஸ் பண்ணிக்கும் கண்ட்ரோல் யூனிட். இதுதான் கண்ட்ரோல் யூனிட்டோட வேலை. நெக்ஸ்ட் ரெஜிஸ்டர்ஸ். ரெஜிஸ்டர்ஸ்னா என்ன? அது வந்து டெம்பரவரி ஸ்டோரேஜ் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். ஹை ஸ்பீடு மெமரி லொக்கேஷன்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ் டு ஹோல்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் ஹோல்ட் பண்ணுறதுக்கு. என்னெல்லாம் ரெஜிஸ்டர்ஸ், வேறு வேறு டைப்ஸ் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? அதாவது ப்ரோக்ராம் கவுண்டர், அதாவது நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அந்த ப்ரோக்ராம் கவுண்டரில் இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர், இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர்னா ஹோல்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி டீகோடட் பை கண்ட்ரோல் யூனிட், அதாவது கண்ட்ரோல் யூனிட் டீகோட் பண்ணக்கூடியது இன்ஸ்ட்ரக்ஷனை, அதை இதில் தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர்ங்கிறது ஹோல்டு தி அட்ரஸ் ஆஃப் நெக்ஸ்ட் லொக்கேஷன் இன் மெமரி டு பி ஆக்சஸ்டு. ஓகே, அதே மாதிரி மெமரி பஃபர் ரெஜிஸ்டர். பஃபர் ரெஜிஸ்டர்னு என்ன? ஸ்டோரிங் டேட்டா ரிசீவ்டு ஃப்ரம் ஆர் சென்ட் டு சிபியூ. ஓகேவா, மெமரி டேட்டா ரெஜிஸ்டர்னா ஸ்டோரிங் ஆப்ரன்ஸ் அண்ட் டேட்டா. அக்குமுலேட்டர்னா என்ன? ஸ்டோரிங் தி ரிசல்ட்ஸ், அதாவது ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி தான் அக்குமுலேட்டர்னு சொல்லுவோம். இதெல்லாம் தான் இத்தனை ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு. இந்த ரெஜிஸ்டர்ஸ்லாம் த்ரீ டைப்ஸ் ஆஃப், அதாவது ஏஎல்யூவில், அதாவது சிபியூ காம்பனன்ட்ஸில் இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஏஎல்யூ, கண்ட்ரோல் யூனிட், ரெஜிஸ்டர்ஸ், இதை மூணு இது பார்த்துருக்கோம். இதெல்லாமே காம்பனன்ட்ஸ் ஆஃப் சிபியூன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அவுட்புட் யூனிட். அதாவது அவுட்புட் யூனிட்டில் என்ன? எலக்ட்ரானிக் டிவைஸ் யூஸ்டு டு கம்யூனிகேட் தி அவுட்புட் அப்டைன்ட் ஆஃப்டர் ப்ராசஸிங் எ டாஸ்க்குன்னு சொல்கிறாங்க. அதாவது காமன்லி யூஸ்டு அவுட்புட் டிவைசஸ் என்னலாம்? மானிட்டர், பிரிண்டர், ஸ்பீக்கர், ப்ரொஜெக்டர், இந்த நாலை பற்றி தான் நான் வந்து டீட்டெயிலாக
நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். தேங்க்யூ.